கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஜூன் 21 உதகை சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது வாளையார் மனோஜ் மட்டுமே இந்த வழக்கின் போது ஆஜராகியிருக்கிறார். சிபிசிஐடி தரப்பில் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு வழக்கறிஞர் ஷாஜஹான் கடகராஜ் ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். கோடநாடு பங்களாவில் ஆய்வு செய்த நிபுணர் குழுவின் அறிக்கை நகலை தர குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பு கேட்டிருக்கிறார்கள். அறிக்கை நகலை தர அரசு தரப்பு அவகாசம் கேட்ட நிலையில் வழக்கு விசாரணை ஜூன் 21 ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கொடநாடு பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு சொந்தமான எஸ்டேட் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய சொகுசு பங்களாவில் தான் கடந்த 2017 கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கானது உதகையில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாளையார் மனோஜ் மட்டுமே ஆஜர் ஆகினார். அதே போல சிபிசிஐடி போலீசார் தரப்பில் ஏடிஎஸ்பி முருகவேலும் டிஎஸ்பி அண்ணாதுரை ஆகியோரும் ஆஜராகினர். அரசு தரப்பு வழக்கறிஞர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ள ஷாஜஹான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை தொடங்கியதும் கடந்த குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் கடந்த பிப்ரவரி மாதமே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை சம்பவத்தின் போது சேகரிக்கப்பட்ட தடயங்கள் அளிக்கப்பட்டு புதிய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் மாவட்ட நீதிபதியே நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடநாடு பங்களாவில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் அமைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் தடைவியல் நிபுணர்கள் கொண்ட விசாரணை குழு அங்கு சென்று விசாரணை நடத்தி ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கை இருக்கும் போது இவர்களுக்கு மாவட்ட நீதிபதி சென்று ஆய்வு செய்ய தேவையில்லை என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்றைய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் அந்த நிபுணர் குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆய்வறிக்கையின் நகலை கேட்டார். அதற்கு மாவட்ட நீதிபதி அந்த நகலை வழங்க முடியுமா என்று கேட்டபோது அதற்கு கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணையை வந்து ஜூன் 21 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளைய தினம் சிபிசிஐடி போலீசார் மேலும் 4 சம்மன் கொடுத்து கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அளித்திருக்கிறார்கள். அந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக கொடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக ஓட்டுநராக பணியாற்றி வரும் ரமேஷ் என்பவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெயலலிதா மற்றும் சசிகலா வரும்போது கோத்தகிரியை சார்ந்த ஒரு காய்கறி வியாபாரி தேவன் என்பவர் அங்கு காய்கறியை விநியோகம் செய்திருக்கிறார். அவருக்கும் சம்மன் அளிக்கப்பட்டு நாளைய தினம் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சயானை பற்றி விசாரிப்பதற்காக அவரது தொடர்பில் இருந்த ரவிக்குமார் என்ற கோவையைச் சார்ந்த ஒரு நபருக்கும் அப்துல் கார் என்ற மற்றொரு நபருக்கும் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிவசாமி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.